ஓணம் பண்டிகை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க நாம் கேட்கலாம். குறிஞ்சிவேல், விவரங்கள் என்ன? வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவும் இதமான காலநிலையும் குறைந்த சீதோஷ நிலையும் அனுமதிக்க சுற்றுலா பயணிகள் வருகை நாள்தோறும் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் ஓணம் பண்டிகை மற்றும் சனி ஞாயிறு விடுமுறையினை தொடர்ந்து இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை சற்று அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கொடைக்கானலின் முக்கிய நகர்ப்பகுதிகளான சீனிவாசபுரம், கல்லறைமேடு, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அப்துரோட்ரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஊர்ந்து செல்கின்றன. இதனால் குறித்த நேரத்தில் சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிந்து வருகின்றனர். மேலும் வார விடுமுறை மற்றும் பண்டிகை கால விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளை கருத்தில் கொண்டு கூடுதலான போக்குவரத்து காலங்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கையும் எழுந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் தொடர் வருகையால் கொடைக்கானல் நகர் தற்போது களை கட்டியுள்ளதும் சுற்றுலா தொழில் பிரிவு மயிற்சி வந்ததும் குறிப்பிடத்தக்கம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.